எங்கேயும் சமையல் நேயர்கள் அனைவருக்கும் பிரவீன் பின்டோவின் அன்பார்ந்த வணக்கம். ஒவ்வொரு நாளும் மதியானம் ஆனால் என்ன வீட்டில் சமைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட் உங்களோட யோசனை எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. நாங்கள் டெய்லி உங்களுக்காக அட்டகாசமான நிறைய டிஷ் எடுத்துகிட்டு வரோம். ஸோ இன்றைக்கும் உங்கள் எல்லாருக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம்ல இருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் சுபாஷினி தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு பேபி சாலினி மாதிரி இருக்கீங்க. நேயர்களுக்காக நம்ம பண்ண போறது கோழி மிளகு வறுவல். ஆனா உங்களோட பேர் சொல்லி நான் டெய்லி சாப்பிட்டு இருக்கேன். கோழி மிளகு வறுவல் தான் காட்ட போறோம். பட் நான் தான் டேஸ்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்ப்போம். கோழி, மிளகுத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், நெய், எண்ணெய். மிளகு கோழி வறுவல் நாம் இப்போ செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு ப்ரெஷர் குக்கரை எடுக்க போகிறோம். ஸோ அடுப்பை பொருத்த போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இருக்கா? இருக்கு. அதை விட்டுட்டு எண்ணெய் அதில் ஊற்றிட்டு அங்கே விட்டுட்டிங்கன்னா யார் கூப்பிட்டு வருவா? அதுவே வந்துடும். அது மேலே திரண்டு வரணும்ல, கரெக்டா? அப்போ தான் அந்த பதம் வந்து ரெடி ஆச்சு. பதம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தான் சரி. ஓகே, சரி. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஓகே. நிறைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் சாப்பிட்ருப்போம். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? இது வந்து இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் என்ன சொல்ற, வெறும் மிளகுத்தூள் மிளகாத்தூள் இருந்தால் கூட போதும் நமக்கு. ஓகே. நெய் வந்து நான் ஃப்ளேவருக்கு தான் ஆட் பண்ணுறேன். ம். ஸோ கம்பல்சரி கிடையாது. அதனால ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். இதெல்லாம் டக்குன்னு அப்படியே மேரினேட் பண்ண மாதிரி பண்ணி அப்படியே அவ்வளோதான் செஞ்சுட்டு போக வேண்டியதான் இது. சரி. ஓகே. இதுக்கு தேவையான சிக்கனை இப்போ கரண்டி இது ஒர்க்குது ஒர்க்குது. சிக்கனை வந்து பாத்திரத்தில் எண்ணெய் கொதிச்சிருச்சு குக்கரில். ஸோ இது ஓ டிரெக்டாக போட்டுருந்தோம் எண்ணெயில். ஆமாம், கட் பண்ணி வாஷ் பண்ணியிருக்கோம். நம்மளும் போன்லெஸ் சிக்கன் தான் எல்லாமே. இதில் போன்லெஸ் தான். போன் வேணா கூட போட்டுக்கலாம், நார்மல் சிக்கனும் போடலாம். சரி. ஓகே. நான் ஓகே. இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு. ஐயோப்பா, ரொம்ப ரொம்ப சின்ன பசங்க. ஆமாம். ஓகே. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சின்ன பசங்க. ரெண்டு சின்ன பசங்களும் சமையல் பண்ணுறப்போ போன்ல தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போன்லெஸ் சாப்பிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார். அதனால் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் போன்லெஸ் சிக்கனை எடுத்துக்கிட்டோம். சரி. ஓகே. உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கெல்லாம் லவ் மேரேஜ் இல்லைல்ல? இல்லை. ஏன் அதுக்கே இவ்வளோ ஒரு சோகம்? இல்ல, நாங்க அப்புறமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இப்ப ஏதாவது ரிக்ரெஷனா? அது அதுவே கொஞ்சம் என்னடா இது, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி. சரி. ஓகே. என்ன மிஸ் பண்றீங்க இப்ப நீங்க லவ் மேரேஜ்ல? அப்படி ஒண்ணு எதையும் நான் மிஸ் பண்ண மாதிரி நினைக்கிறது. எனக்கு எல்லாமே எதுக்கு அந்த சலிப்பு? இல்ல, அதுக்கு முன்னாடியே பார்க்காம போயிட்டேனே. அந்த மனுஷன் உஷாரா இருப்பாரு. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே டப்பாவை டப்பாவாக மிளகு டப்பாவை எடுத்து கொடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, வேலைக்கு கூட போக விடாமல். சரி. ஓகே. இப்போ வந்து அது எண்ணெயில் வந்து சுருங்கிடுச்சு அந்த சிக்கனை. ஓகே. நல்லா சுண்டு வரணும். நல்லா சுருங்கி வந்துடும். வந்துடும். வந்த உடனே அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி. ஓகே. எப்பவுமே நான்வெஜ் செஞ்சால் கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுறது வழக்கம். வழக்கம், ஐதீகம். சரி. ஓகே. நேற்று நீங்கள் வேறு பியூட்டிஷியன் வேறு நான் எடுத்து விட்ருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு பியூட்டி டிப்ஸ் ஏதாவது இன்றைக்கி சொல்லுங்கள். சரி. மேக்கப் போட்டால் அது ஒரு நாள் ஃபுல்லாக கலையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? கூடிய வரைக்கும் ஏசியில் தான் இருந்து ஆகணும். ஓகே. இப்போ இருக்கிற சம்மரில் சும்மா பவுடர் போட்டால் கூட வெளியே போக முடிய மாட்டேங்குது. அதில் மேக்கப் காம்பேக் எல்லாம் போட்டு நம்ம போட்டோம்னா தேவையான அளவு உப்பு பவுடருக்கு பதிலாக உப்பு போட்டுக்கலாமா? அப்போ இல்லை, கோழிக்கு பவுடர் போட தேவையில்லை, உங்களுக்கு போட்டுக்கோங்க. ஓகே. இதுக்கு உப்பு போட்டால் போதும், தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி. நாம் என்ன செய்ய போகிறோம்? சிக்கனை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போட போகிறோம். ஓகே. ஒரு ரெண்டு விசில் வந்துட்டோம். சரி. சிக்கன் வெந்துடும். சிக்கன் வந்து மோஸ்ட் ஆஃப் குக்கிங் டைம் ரொம்ப கம்மி இல்லை, சீக்கிரமே வெந்துடும். சீக்கிரமே வெந்துடும். அதுவும் போன்லெஸ், இது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதனால் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். எங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த கறி கடையில் வாங்கினீங்களா? அந்த பாய் கடையில் இல்லை, அந்த நாட்டார் கடையிலையா? ஆமாம், நாட்டார் கடையில் தான் வாங்கினேன். சரி. ஓகே. காய்கறின்னு போட்டிருந்ததுல காய்கறி அந்த கடையில் தான் வாங்கினேன். இப்போ ப்ரெஷர் போட்டுடுறோம். ஓகே. ஓகே, சொல்லுங்கள். அதான் மேக்கப் டிப்ஸ். நார்மலாக எல்லாருக்கும் இந்த டேண்ட்ரஃப்ங்கிறது வந்து எல்லாருக்கும் இருக்குது. டேண்ட்ரஃப் வந்தாலே ஹேர் ஃபால், அப்புறம் வந்து முடியல விட்டு விட்டு முடிங்க தள்ளி தள்ளி எல்லாமே நிறையா வரும். ஸோ இந்த ஹேர் ஃபால் வராமல் இருக்கவோ, இந்த டேண்ட்ரஃப் தலையில் இல்லாமல் இருக்கவோ நம்ம ஒன்றும் வேண்டாம். வெந்தயத்தை கொஞ்சம் போல் ஊற வச்சு அதை நல்லா அரைக்கும் போது, மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கும் போது
அது நல்லா உளுந்து உளுத்தம் பருப்பு அரைக்கும் போது எப்படி புசு புசுன்னு வருமோ அந்த மாதிரி வரியாக வரும் அந்த வெந்தயம். ஸோ நல்ல பேஸ்டாக நல்லா ஒரு பேக் மாதிரி அதை ரெடி பண்ணணும். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கணும் அந்த வெந்தயத்தை. அரைச்சிட்டு அதை நார்மலாக ஸ்கால்ப்பில் ஃபுல்லாக நீங்கள் மசாஜ் பண்ணி நல்லா மண்டைக்குள்ளே போகிற மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு கொண்டையோ இந்த மாதிரி சின்ன முடியாது அப்படியே விரிச்சு போட்டுட்டு. ஓகே, எனக்கு சின்ன முடியா? அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 1 hour விட்டுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட்டாக டேண்ட்ரஃப் போயிடும். டேண்ட்ரஃப் போன பிறகு உங்களோட நீங்கள் தான் அதை கேர் எடுக்கணும் திரும்பவும். என்னென்னா உங்களுக்கு தனியாக டவல் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கோம் நீங்கள் யூஸ் பண்ணுற சீப்பு வந்து கண்டிப்பாக வாஷ் பண்ணதாக தான் இருக்கணும். எப்போ ஹேர் வாஷ் பண்ணாலும் அந்த சீப்பை வாஷ் பண்ணிவிட்டு தலையில் போடுங்க. வேற யார் சீப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ப்ளஸ் பார்லர் போனாலும் உங்களோட சீப்பு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்க, சூப்பர். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 whistle வரட்டும். நம்மளோட சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக ரெடி ஆகிடும். இப்போதைக்கு நம்ம சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கன் எடுத்து எண்ணெய் ஊற்றி அதில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விசில் வந்துடுச்சு. இன்னும் 1 whistle தான், வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளோட மிளகு கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 whistle நம்ம விட்டு இருக்கோமா? தாராளமா 2 whistle விட்டாச்சு. தோ கோழிய ஓபன் பண்ணிக்கலாம். நல்லா வெந்திருக்குல? நல்லா வெந்திருக்கு. ஓகே, சோ நல்லா சாஃப்ட்டா இருக்கு. ஓகே, இப்போ இத நம்ம என்ன பண்ண போறோம்? தனியா எடுத்து வச்சிட்டு ஓகே இன்னொரு பாத்திரத்தை வைக்க போறோம். அதுக்கு தேவைய வச்சிட்டு இந்த கோழி செய்யறதுக்கு தேவையான அளவு என்ன? எண்ணெய் விட்டுட்டு கோழிக்கு தேவையான அளவு எண்ணெய் இருக்குது. ஓகே, அந்த கருவேப்பிலை எடுக்கிறோம். ஸோ இந்த கோழி மிளகு வறுவலில் ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா கருவேப்பிலை தான். இந்த கருவேப்பிலை அதில் போடும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக இறங்கும். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே அந்த மிளகு தூவிடுங்க. அதுலேயே தேவையான அளவு மிளகுத்தூள், மிளகாய், இந்த எண்ணெயிலேயே தேவையான அளவு மிளகாய் தூள். ஓகே, இந்த நல்லா எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோன்றதுனால மிளகாத்தூளும் அந்த மிளகுத்தூளும் ஒன்றா ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த பச்சை வாசனெல்லாம் போகிற வரைக்கும் ரொம்ப ஃப்ரை பண்ணோம்னா அந்த இது வந்துடும், நெடி அடிக்கும். ஓகே, ஸோ இது முடிச்சுட்டு இந்த தண்ணி சிக்கனோட வேக வச்ச தண்ணி இருக்குது அதை இதில் போட்டுறோம். ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டிருக்கிறதால இதில் உப்பு நம்ம போட்டுக்கலாம். தேவைனா கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டட்டும். கொஞ்சம் வத்தி வரும்போது நம்ம வேக வச்சுருந்த சிக்கனை எல்லாம் ஆட் பண்ணணுமா? சரி ஓகே, டான்ஸ்லாம் செம்மையாக ஆடுவீங்களாமே நீங்கள். யார் சொன்னா? உங்க ஹஸ்பண்ட் தான் சொன்னாரு. எப்ப சொன்னாரு? என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. நான் பாட்டு பாடினாலே எந்திரிச்சு ஓடுற ஒரு டான்ஸர் தான் இருப்பாரா அவரு? அதனால தான் கிளம்பிட்டாரு என்கிட்ட. அதான் சொல்லிட்டு ஆட வச்சு பாருங்க, நான் போயிட்டு வரேன். அதெல்லாம் ஆட மாட்டேங்க, சமைக்க தெரியுங்க, நல்லா சாப்பிட தெரியும். அவ்வளோதான், அவ்வளோதான், நல்லா தூங்க தெரியும். இப்போ அது நல்லா வந்து மொத்தமாக சுண்டி வர அளவுக்கு மொத்தமாக பரட்டிக்கிட்டே இருக்கு. பரட்டிக்கிட்டே வரணும். அதை நெய் வந்து ஆப்ஷனல், வேணும்னா ஊற்றிக்கலாம் இல்லைனா விட்டுறலாம். ஓகே, நெய் ஊற்றுறதுனால நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும், ஃப்ளேவர் கொஞ்சம் கிடைக்கும். சிக்கன் இது வந்து சமையலாக இருந்தாலும் கொஞ்சம் நெய்யோ இல்லை பட்டர் ஏதோ ஆட் பண்ணி பண்ணோம்னா அதுக்கு அந்த ரிச்னஸும் தெரியும், ரிச்னஸ் நல்லாயிருக்கும் ஃபுட்டோட. இது ரொம்ப ஒரு ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஷ் தான், ரொம்ப சிம்பிளான டிஷ். நல்ல ஒரு பருப்பு சாதம் இல்லை ஒரு கீ ரைஸ் ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட மிளகு கோழி வறுவல் ரெடி. ரெடி எஸ், அவ்வளோதான். நம்மளோட இதை இன்னும் ட்ரையாக ஆக்காக்க என்ன ஆகும்னா கோழி கொஞ்சம் சிக்கன் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு கொஞ்சம் அந்த அந்த சாஃப்ட்னஸில் இருக்கும் போதே நம்ம எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் சாஃப்டாக இருக்கும் சிக்கன். அதுக்கு தேவையான அளவு நெய் கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், ஓகே, கொஞ்சமாக கொஞ்சமாக. ஓகே, நம்மளுடைய மிளகு கோழி வறுவல் வந்து சமையல் ரெடி ஆகிடுச்சு. ஒரே ஒன்று தான் பாக்கி இப்போ இருக்குது, என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். அதுதான் நீங்களும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு. ஸோ அதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது எப்படி நீங்கள் சாப்பிட்றதுக்கு செய்யணும்ன்றது திரும்பி ஒன்று அதோட ரீகேப் உங்களுக்காக. இது ப்ரெஷர் குக்கரை எடுத்துக்கணும். கொஞ்சம் போல் எண்ணெயை ஊற்றிட்டு
நம்ம வச்சிருக்க சிக்கன் அதில் போட்டுட்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் சிக்கனை வேக வைக்கணும். அது ரெண்டு விசில் வந்த உடனே அடுப்பை நிறுத்திட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்து அந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணி இருக்கும், வேக வச்சு வந்த தண்ணி இருக்கும், அதை அதில் ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு அதை நல்லா அந்த தண்ணி சுண்டி வத்தி வரும்போது நம்ம வேக வச்சு வச்சுருந்த சிக்கனை தூக்கி அதில் போட்டுட்டு இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் பிரட்டிட்டு இறக்கணும்னா மிளகு கோழி வறுவல் தயார். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் மிளகு கோழி வறுவல் தான் வந்து பார்த்திங்கன்னா சுபாஷினி சமையல் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ஒரு குவிக்கான ஒரு டிஷ் தான், ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவே ரெடி ஆகிடுச்சு. பொதுவாக நம்ம ஒரு நான்வெஜ் சமைக்கணுன்றப்போ குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் எடுத்துப்போம், பட் அந்த டியூரேஷன் உங்கள் யாருக்குமே தேவையில்லை. ஸோ நிறைய பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ டேஸ்ட் பண்ணிடுவோமா? அந்த பெப்பர்லாம் போட்டு உங்களோட வீட்டுக்கு நாங்க வரதுக்கு தயாரா இருப்போம். மீண்டும் நாளைக்கு இன்னொரு வித்தியாசமான ஒரு உணவோட உங்களை சந்திக்கும் வரை அண்ட் தென் பாபாய் ஃப்ரம் பிரவீன் பிண்டோ அண்ட் சுபாஷினி டிராகன் பங்கி ஸ்டைல்.